அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஒரு வீடியோவில் காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது வெறும் 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலே போதும், உங்களால் 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும், வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காம்பவுண்டிங்குடைய மேஜிக் தான் அது. பட் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் எல்லாம் புரிஞ்சது நண்பா, இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றத போல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை தான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மணி சீரீஸ்ல ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சாலுமே நான் குயிக்காக சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்ற பிரின்சிபல் வச்சிருக்காரு. ஸோ அவருடைய முதலீடே எவ்வளோடனா 1000 ரூபாய் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷத்துக்கு நார்மலாக ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10%, இன்ட்ரெஸ்ட் வந்து 10% காமனாக வச்சுக்கலாம், கேல்குலேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 1000 ரூபாய் முதலீடு, 10% இன்ட்ரெஸ்ட், அண்ட் இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நார்மலாக 1100 ரூபாயாக வளரும். ஓகேவா? சரி, ரெண்டாவது வருஷம் என்ன ஆகுது, 1000 ரூபாய் முதலீடு இருந்தது இல்லையா, அதில் 10% இன்னொரு 100 ரூபாய் வருது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ இப்போ மொத்தமாக எவ்வளோ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கு, ஏ கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். ஸோ மூணாவது வருஷமும் அதே 10%, மூணாவது வருஷமும் 10% க்ரோ ஆகுது. ஸோ 1300 ரூபாய். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வருஷம் அதே 10%ல உங்களுக்கு 1500 ரூபாய் ஏ கிட்ட வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய பிரின்சிபல் முதலீடு அப்படின்ற அந்த முக்கியமான மூலதனம் எவ்வளோ இருந்தது, 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயில் 10% ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துட்டு வருது. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ அப்படியே கொஞ்சம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மேஜிக் உங்களுக்கு 5 வருஷத்துலேயே 1000 ரூபாயிலேயே எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பி இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ பி என்ன பண்ணுறாரு, ஏ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அதே 1000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதே 10% வந்து க்ரோத் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னடா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அதே அளவு தான் வந்து வளர்ச்சி இருக்கும். ஸோ 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 10%க்கான க்ரோத் அப்படின்ற பட்சத்தில் 1100 ரூபாயாக ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அமௌண்ட் கிடைக்குது. ஆனால் செகண்ட் இயருக்கான அந்த க்ரோத் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 1000 ரூபாயுடைய முதலீடுலேருந்து ஆரம்பிக்காது. அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு அவர் கையில் ஒரு அமௌண்ட் வந்தது பார்த்தீங்களா, 1100 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட், அந்த அமௌண்ட்லேருந்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ செகண்ட் இயர் ஆரம்பிக்கும் போது அவருடைய மொத்த முதலீடு இங்கே எவ்வளோவா இருக்குன்னா 1100 ரூபாயாக இருக்குது. இதில் 10% வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்போது 1210 ரூபாய் ரெண்டாவது வருஷம் முடியும் போது வரும். இதே மூணாவது வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா 1210 ரூபாயிலிருந்து 10% இன்ட்ரெஸ்ட் வச்சு 1331 ரூபாய் வரும். ஸோ இப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் முடியும் பொழுது, ஸோ இவருடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோவா வளர்ந்துருக்கும்னா 1610 ரூபாய் அப்படின்றது போல் அப்ராக்சிமேட்லி வந்து வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்ட அதே 1000 ரூபாய் 10%ல க்ரோ ஆகும்போது எவ்வளோ வந்தது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் எவ்வளோடா வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ உடைய வேல்யூ அப்படின்றது 1000 ரூபாய் அப்படின்றது அதே 5 வருஷத்துக்கு 1500 ரூபாயாக வளர்ந்துருக்கு. பி உடைய அதே 1000 ரூபாய் 10%லேயே வளருது, ஆனால் அவருக்கு 1610 ரூபாயாக வளர்ந்துருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கு. இது 1000 ரூபாயில் அப்படின்றதுனால நமக்கு 110 ரூபாயாக தெரியுது. நீங்கள் 10000 ரூபாயாக போட்டிங்கன்னா, 1,00,000 போட்டிங்கன்னா அப்படியே 0,0 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ரோத் இருக்கும். இதிலே இன்னொரு மேஜிக்கை சொல்கிறேன். சப்போஸ் பி 5 வருஷத்துக்கு வளர்த்த அந்த விஷயத்தை, அந்த அமௌண்ட்டை 10 வருஷத்துக்கு வளர்த்துருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? ஜென்ரலாக நம்ம கெஸ் பண்ணுறது என்ன கெஸ் பண்ணுவோம், 110 ரூபாய் 5 வருஷத்துக்கு வந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், அப்படியே டபுள் பண்ணால் 220 ரூபாய் வரும் அப்படின்றத போல் சொல்லுவோம். அதுதான் தப்பு. அப்படியே அந்த கால்குலேஷனை போட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 5th இயரில் முடியும் போது எவ்வளோ வந்ததோ அதை வச்சு 10% போடுறது, அதுக்கப்புறம் அப்படியே அதுலேருந்து போடும்போது 10 வருஷம் கழித்து அவர் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2593.74 ரூபாய் இருக்கும். அதாவது 1593 ரூபாய் அவர் கையில் இருக்கும். ஸோ இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டுடைய மேஜிக்கே இங்கே தான். ஃபஸ்ட்டு 5 வருஷம் அவருக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்தது, 610 ரூபாய் 50 காசு வந்தது அப்ராக்சிமேட்லி, சரிங்களா? பட் இன்னொரு 5 வருஷம், இந்த 5 வருஷத்துலேருந்து இந்த அமௌண்ட் மொத்தமாக வளரும் போது அவருக்கு மொத்தமாக எவ்வளோ வருது, அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன் 1000 ரூபாய் அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. அதாவது வெறும் 5 வருஷம் டிஃப்ரென்ஸில் இங்கே 600 ரூபாய்க்கு வளர்ந்த ஒரு விஷயம் இங்கே 1000 ரூபாய்க்கு வளர்ந்துருக்கு. வித்தியாசம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைமில் நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு மைண்டில் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் போக 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 மட்டும்தான் அந்த வளர்ச்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம வந்து லாங் டேர்ம்க்கு அந்த அதை வந்து வளர விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே வந்து போயிட்டு இருக்கும். தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுடைய கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதே கம்பெனி எடுத்துக்கலாம். வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு, ஓகேவா? இந்த கம்பெனியுடைய ஒரு ஷேர் 1000 ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாரு பி, அந்த அவருடைய 1000 ரூபாயை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா இந்த வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியில் ஒரு ஷேரை வாங்குறாரு, ஓகேங்களா? ஸோ ஒரு ஷேரை வாங்கும் போது அவருடைய வேல்யூ இந்த 1000 ரூபாய்க்கான ஷேரில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் இயர் முடியும் போது வாழ்க தமிழ் கம்பெனி எவ்வளோவா வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% குரோ ஆயிருக்கு. ஸோ இவருடைய 1000 ரூபாய் என்னாச்சு, 1100 ரூபாயாக மாறிடுச்சு. இப்போ 2வது வருஷமும் இந்த வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி 10% வளருது. அதாவது அவருடைய 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ ஆல்ரெடி 1100 ரூபாயாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ செகண்ட் இயரில் அவருடைய நார்மல் வேல்யூ ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளோவெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, 1100 ரூபாயுடைய வேல்யூவோட தான் அவர் வந்து செகண்ட் இயரே ஆரம்பிக்கிறார். அவருடைய ஒரு ஷேருடைய வேல்யூ சொல்கிறேன், சரிங்களா? அப்போ என்ன ஆகுது, 2வது வருஷம் முடியும் போது 1210 ரூபாய் அப்படின்ற அந்த விதத்தில் வளருது. இப்போ புரியுதா? காம்பவுண்டிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, பியுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நார்மல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, வெறும் 10%ல் மட்டும்தான் நான் வந்து கால்குலேஷனே போடுறேன், ஓகேவா? இந்த வாழ்க தமிழும் இதேமாதிரி 10% வளரும் போது கம்பெனியுடைய அதாவது அந்த பியுடைய ஒவ்வொரு ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய க்ரோத் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் முக்கியமாக 2 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே. முதல் விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டில் வாழ்க தமிழ் கம்பெனியை போய் தேடாதீங்க. நான் இன்னும் கம்பெனியில் வந்து ஸ்டார்ட் பண்ணல, பட் ஜென்ரலாக சொல்கிறேன் ஒரு நல்ல கம்பெனியாக தேடி எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோடைய க்ரோத்தில் உங்களுக்கும் அந்த உங்களுடைய ஷேரும் க்ரோத் ஆகும். ஒன்று. 2வது விஷயம், நீங்கள் அதை எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக விடுறீங்களோ அப்போ தான் அதோடைய உண்மையான க்ரோத் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும், சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை நீங்கள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் இல்லை சீன்னு ஒரு நபரை எடுத்துக்கலாம். ஸோ சி என்ன பண்ணுறாரு, 1 லட்ச ரூபாயை 15% இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி, அதாவது 15% க்ரோ ஆகிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயே நல்ல நல்ல ஸ்டாக்காக பார்த்து 15% ஆவரேஜாக க்ரோ ஆகிற மாதிரி, 1 40 இருக்கலாம், 1 10 இருக்கலாம், 1 5 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜாக ஒரு 15% க்ரோ ஆகிற மாதிரி என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 28 வருஷம் கழிச்சு அது எவ்வளோவா வளர்ந்துருக்கும்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சமாக வளர்ந்துருக்கும். எவ்வளோ, 1 லட்சம். 28 வருஷம் கழிச்சு 15% க்ரோத் ஆகும்போது, 15% ரேட்டில் க்ரோத் ஆகும்போது 50 லேக்ஸாக மாறியிருக்கும். இதை 1 கோடியாக மாறணும்னா இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணும், அட்டே அப்பா இன்னொரு 25 வருஷம் வெயிட் பண்ணும் போலே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணாலே அவருடைய அந்த அமௌண்ட், அதாவது 50 லட்சம் அப்படின்றது 1 கோடியாக வளர்ந்துருக்கும். அதே 15%ல், அதாவது 28 வருஷம் கழித்து 50 லட்சமாக வளர்ந்த அதே அமௌண்ட் அதே இடத்துலேருந்து 33 வருஷம் கழித்து பார்க்கும்போது 1 கோடியாக வளர்ந்துருக்கும். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். 1 லட்சத்தில் ஆரம்பித்தார், அப்படியே க்ரோ ஆகிட்டே வருது. 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது 50 லட்சம், அப்படியே 33 வருஷம் கழித்து பார்க்கும்போது 1 கோடி. 1 கோடி அப்போது 15% ரேட்டில் காம்பவுண்டிங். இதே தாங்க ஸ்டாக் மார்க்கெட்லேயும், நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக்கில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதோடைய க்ரோத் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் லாங் டேர்மில் கண்டிப்பாக விசிபிள் ஆகும். ஏதை நான் ரிப்பீட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பணம் உங்களது, நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக பண்ணணும் அண்ட் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை தான் என்னுடைய வேலை, அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லும்னா வாரன் பஃபெட்டை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலர், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வருஷத்துக்கு குரோத் எவ்வளவு இருக்கு தெரியுமா, வெறும் 18% தான் காம்பவுண்டிங் ஆகுது. ஆனால் இவரை விட பயங்கர ஃபேண்டாஸ்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் சிமான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வருஷத்துக்கு 66% ரிட்டர்ன் எடுக்கிறார். இவர் 100 ரூபாய் போட்டால் 18 ரூபாய் வருதுன்னா அவர் 100 ரூபாய் போட்டால் 66 ரூபாய் வருது, ஓகே? அப்படி இருந்தாலுமே இவரை விட இவருடைய நெட்வொர்க், அதாவது வந்து ஜிம்மை விட வாரன் பஃபெட்டுடைய நெட்வொர்க் அப்படின்றது வேறு லெவலில் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அவர் ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பித்தார், ரொம்ப நாளுக்கு அதை வளர விட்டுக்கிட்டே இருக்கார். அதனால தான் அது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வளர்ந்துருக்கு.
எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெண்டுமே கம்பல்சரி தேவை. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணல, உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா என்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ப்ரோக்கிங் போன்ற ஒரு சில ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்ச தெரிஞ்ச ஒரு சில நல்ல நல்ல ஸ்டாக்ஸை பார்த்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெதுவாக கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி உங்களுடைய முதல் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி உங்களுடைய முதல் 10000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் நான் ரீசெண்டாக வந்து மணி சீரீஸில் வந்து போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் உண்டான லிங்க்கும் ஐ பட்டன்லேயும் அந்த பிளேலிஸ்ட் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். தெளிவாக பொறுமையாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது நம்மளை தேடி வராது, நம்ம தான் தேடி போகணும். ஸோ நான் தேடி வர்றதுக்கு லிங்க் கொடுத்துட்டேன், தேடி போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நினைக்கிறேன். இதை தவிர இன்னும் எதுவும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இந்த வீடியோவில் இன்னும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி நம்ம வந்து அடுத்ததாக மணி சீரீஸில் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெளிவாக ரிசர்ச் பண்ணி நானும் உங்களுக்கான வீடியோவை சீக்கிரமாக கொண்டு வரேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க நல்ல உறவுகள்.